வணக்கம். இன்றைக்கி நம்ம க்ரூடாயிலில் லைவ் மார்க்கெட்டில் எப்படி சிக்னல் வந்து நமக்கு வருது, அது என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உங்களுக்கு க்ரூடாயிலில் 1 மினிட்ல வந்து இது நாங்கள் ஷோ பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ செல்கால் வந்து டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம அடுத்து ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் காண்டி வெயிட் பண்ணுறோம். செல்கால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 o'clock அப்புறமா ஆஃப்டர்நூனில் வந்திருக்கு, 4703ல் அது வந்தது. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட் வந்து ரீச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 5 o'clock ஆயிடுச்சு. ஸோ 5 o'clock போல் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் இப்போ ரெக்கவரி பண்ணுது. செகண்ட் டார்கெட் வரைக்கும் மார்க்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கு. 4679 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூடாயில் வந்து நம்ம பார்த்ததுக்கப்புறமா இறங்குச்சு. நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு பைக்கால் வந்து ஓப்பன் ஆகிறதுக்காண்டி வெயிட் பண்ணோம். ஸோ இது 2 o'clock வந்த கால் 5 o'clock வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் செல்லிங்கில் தான் வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ இதனுடைய ட்ரெண்ட் வந்து இப்போ சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணோம் நம்ம வந்து இது அப்படியே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு பைக்கால் ஓப்பன் ஆகிட்டு எப்படி அது டார்கெட் வந்து ரீச் பண்ணுதான்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து கட் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் எப்படி வந்து இந்த சிக்னல்ஸ் வந்து மார்க்கெட்டில் இது வந்து கால்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக்கால் வந்து லைவ் மார்க்கெட்லேயே வந்து வந்துருச்சு. 4689 உங்களுக்கு பைக்கால் வந்திருக்கு. பைக்கால் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போதைக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ செல் கால் அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும், அந்த சேம் கலரில் தான் வந்து ஃபுல்லாகவே வந்திருக்கும். அதே இப்போ பைக்கால் அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஒரு கலர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கலர்லேயே தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்கெட் வந்து ரன் ஆகும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் உங்களுக்கு வந்துருக்காது. அதே மாதிரி ஒரு கலர் வந்து ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ப்ரைஸில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது பைக்கால் பாருங்கள் 4689. அதே மாதிரி இந்த கேண்டிலுடைய ஓப்பன் ப்ரைஸும் 4689 தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஓப்பனும் ஆகும். அதே மாதிரி மார்க்கெட்னுடைய ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 4700.17 சொல்லி காட்டுது. ஸோ நம்ம இது வந்து 4700 வந்து ஃபஸ்ட் டார்கெட் எய்ம் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 4677.28 காட்டுது. ஸோ நம்ம 4677 வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து எப்படி மூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஸோ இப்போ இது ஒரு 5:05 பார்த்தீங்க அப்படின்னா கால் வந்து பை கால் வந்து வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட் கேண்டில் க்ரீன் வந்துச்சில், இனி தொடர்ந்து க்ரீன் தான் வரும். எப்போ அடுத்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதோ அப்போ தான் வந்து இந்த க்ரீன் வந்து ரெட் கலராக மாறும். இது நம்ம இப்போ லைவ் மார்க்கெட்டில் அப்படியே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுறோம். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் இது எப்படி வந்து மார்க்கெட்டில் மூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு.
மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பை கால் வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ரிவர்சலில் போய்கிட்டு இருக்கு. 4689 வந்த பை கால் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரிவர்சலில் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டுருக்கு. ஸோ நமக்கு ஸ்டாப் லாஸ் 4677 காட்டுது. ஸோ நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆகுதா இல்லாட்டினா மார்க்கெட் ரெக்கவரி பண்ணி மேலே போகுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் பக்கத்தில் வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் அங்கேருந்து ரெக்கவரி கொடுத்துச்சு. ரெக்கவரி கொடுத்தது பையிங் பாயிண்ட்டுக்கு மேலே வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 4697 அந்த மாதிரி ஏறிட்டுருக்கு. ஸோ ரெக்கவரி கொடுத்து ஒரு 5:30க்கு ரெக்கவரி கொடுத்தது, இப்போ ஒரு 5:40க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப்சைட் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகி மேலே மூவ் பண்ணது. இப்போ நம்ம 4700 தான் வந்து நம்ம டார்கெட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ 4700 வந்து அச்சீவ் பண்ணுதான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வாலட்டைலாக இருக்குன்றனால உங்களுக்கு அடுத்தடுத்த கால்ஸ் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்டே தான் இருக்கும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து சிக்னல்ஸ் வந்து உங்களுக்கு மினிமம் 4 சிக்னல் ஆச்சு உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து கிடைக்கும். ஒரு சிக்னலுக்கு மினிமமாக நீங்கள் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த டார்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4700 வந்து ரீச் ஆயிடுச்சு. மார்க்கெட் உங்களுக்கு டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் நம்ம எய்ம் பண்ண 4700 அச்சீவ் பண்ணிடுச்சு. ஸோ இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் க்ரூட் ஆயில் வந்து மூவ் பண்ணி உங்களுக்கு வந்து மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் வந்திருக்கும். ஸோ நிறைய பேர் லைவ் வீடியோ வந்து கேட்டிருந்தீங்க லைவில் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் பின்னாடி போய் பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து மேக்ஸிமம் ஷோ பண்ணியிருக்கோம். இது ஒரு 50 மினிட்ஸ் வீடியோ, பட் ஆனால் இது உங்களுக்கு ஷார்ட்டாக ஒரு கொஞ்சம் நேரம் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மூமெண்ட் முக்கியமான மூமெண்ட் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து அப்படியே லைவ் மார்க்கெட்டில் காட்டியிருக்கோம். ஸோ முக்கியமான மூமெண்ட் எதையுமே மிஸ் பண்ணாமல் காட்டியிருக்கோம். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இப்போ வந்து இருக்காது. இது எப்படி வந்து சிக்னல் வந்து கொடுக்குது, எப்படி ஒரு கலர் ஸ்டார்ட் ஆகுது, எப்படி டார்கெட் அச்சீவ் பண்ணுதுன்ட்டு. ஸோ இப்போ 4700 உங்களுக்கு டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரீச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுக்கும். பை பண்ணலான்னா க்ரீன் கலர், செல் பண்ணலான்னா ரெட் கலர்னு உங்களுக்கு வந்து வரும். ஸோ நீங்கள் பார்த்தோன்னே ஈஸியாக சிம்பிளாக வந்து புரிஞ்சுக்கலாம். டெய்லி உங்கள் ஒர்க்கை வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறத தான் இருக்கும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.